சென்னையில் எஸ்பிஐ வங்கி ஏடிஎம் எந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட தூய்மைப் பணியாளரை போலீசார் கைது செய்தனர். சென்னை சேத்துப்பட்டு 16வது அவென்யூவில் உள்ள எஸ்பிஐ ஏடிஎம் மையத்தில் கடந்த 25ஆம் தேதி கொள்ளை முயற்சி நடந்தது. அதிகாலை 3 மணியளவில் மாஸ்க் மற்றும் கையுறை அணிந்த மர்ம நபர் ஏடிஎம் எந்திரத்தை உடைக்க முயன்றதை அடுத்து ஹைதராபாத்தில் உள்ள கட்டுப்பாட்டு மையத்தில் எச்சரிக்கை மணி ஒலித்துள்ளது. அங்கிருந்து சேத்துப்பட்டு காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் போலீசார் செல்வதற்குள்ளாகவே மர்ம நபர் தப்பிவிட்டார். ஏடிஎம் எந்திரத்தில் பதிவான கைரேகை மற்றும் சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்த போலீசார் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டது. சிசிடிவி பதிவுகளை வைத்து சென்னை தீவுத்திடல் அருகே அன்னை சத்யா நகரில் வசிக்கும் தூய்மைப் பணியாளரான ரஞ்சித் குமார் என்பவரை போலீசார் பிடித்தனர். மயிலாப்பூர் பகுதியில் குப்பை வண்டி ஓட்டி வரும் ரஞ்சித் திருமணமாகி மாமியார் வீட்டில் வசிக்கிறார். மனைவியை அழைத்துக் கொண்டு தனி குடித்தனம் செல்லும்படி மாமியார் கூறியதால் வீடு ஒன்றை லீஸுக்கு எடுத்து குடியேற திட்டமிட்டதாகவும் அதற்கு 5 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டதாகவும் கூறினார். ஏற்கனவே மனைவியின் மருத்துவ செலவுக்கு கடனாக வாங்கிய 5 லட்சம் ரூபாயை அடைக்க முடியாத நிலையில் ஏடிஎம் எந்திரத்தை உடைத்து 10 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்க முயன்றதாகவும் ஆனால் தமது முயற்சி தோல்வியடைந்ததாகவும் ரஞ்சித் குமார் வாக்குமூலம் அளித்தார். இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.